தொழில் முடக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய ஃபினான்ஸ் இருக்கும், கூட்டு முயற்சியில் பண்ணிகிட்ருப்பாங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு முடங்கியே இருக்கும். முடக்கு அறுத்தான் கிரை, உடம்புல முடங்கி போனாலும் அதுதான், வீடு முடங்கி போனாலும் அதுதான், தொழில் வந்து முடங்கி போனாலும் அதுதான் தி பெஸ்ட். இந்த கெமிஸ்ட்ரி லிங்க் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறவங்க தராமல் இருப்பாங்க. எப்போ முடக்கு இருக்கும் பொழுது இது நீங்கிச்சுனாக்கா அந்த இது கட் ஆகிடும். கெமிஸ்ட்ரி கார்ட் கட்டிங் அண்ட் கனெக்டிங் அண்டு டிஸ்கனெக்டிங் சொல்லலாம், டிஸ்கனெக்டாக இருக்கிறது சேர்ந்துக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. வாஸ்து கோலம், தெய்வீக கோலம் எல்லாமே சேர்ந்த ஒரு சாப்டர்லாம் இது வரும். தொழில் முடக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய ஃபினான்ஸ் இருக்கும், கூட்டு முயற்சியில் பண்ணிகிட்ருப்பாங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு முடங்கியே இருக்கும். அதுக்கான அவுட்புட் எடுக்க முடியாது, ப்ரொடக்ஷன் இருக்கும் ஆனால் அது போய் சேல்ஸ் ஆகாது, தேங்கே நிற்கும். கேஷ் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளோ வரும், அவுட்ஃப்ளோ டோட்டலாக பார்த்திங்கன்னா கட் ஆகிடும். இல்லைன்னா அவுட்ஃப்ளோ வரும், உங்களுக்கு வந்து இன்ஃப்ளோ இல்லை செய்யக்கூடிய எதுவுமே உங்களுக்கு வராது. ஆக ஏதோ ஒன்று ஸ்டக்கில் இருக்குது பார்த்திங்கன்னா, முடக்கி வைப்பதால் முடக்கம். எப்படி நாடி நரம்புகளாக முடக்குதுன்னு முடக்குவாதம் வருது இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு தொழிலுக்கும். ஒரு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ஆகிடுச்சினாலோ, இல்லை அந்த லேண்ட்ஸ்கேப் எனர்ஜியில் ப்ராப்ளம் இருந்தாலோ, இல்லை கந்திருஷ்டி அதிகமாக இருந்தாலோ. கந்திருஷ்டினா எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா அது ஒரு ஏதோ ஒன்று போட்டுருக்கணும். கந்திருஷ்டினா நெகட்டிவ் வேவ், இந்த வேவ் தான், அதை வந்து நம்ம தமிழ் அழகாக சொல்கிறோம். இது வந்து மிகப்பெரிய சயின்டிஃபிக்கல் ப்ராசஸ் தான், வேவ். அந்த வேவை ஒழுங்குபடுத்தணும். ஸோ அப்போது காற்றோடு வரக்கூடிய சில விஷயங்களை, பூமியோடு செலவக்கூடிய விஷயங்களை, ஹீட்டில் வரக்கூடிய சில விஷயங்களில், பஞ்சமா சக்தியில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கரெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணாலே போதுமான விஷயந்தான். இது நமக்கு எல்லா வகையான, இப்போ ஒருத்தவங்க பிஸ்னஸ் வந்து நொடிச்சு போகுதுன்னா அவங்கள்ட்ட முடக்கம் ஏற்பட்டுவதால். ஒருத்தன் ஃபினான்ஸ் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, திடீர்னு தராமல் போயிருப்பாங்க, இல்லைனா இவங்க ஃபினான்ஸ் வெளில போயிருக்கும் வந்திருக்காது, சரியான நேரத்தில் ப்ரொடக்ஷன் கொண்டு போய் கொடுத்துருக்க முடியாது, பேர் கெட்டு போயிருக்கும். அதேமாதிரி ஃபினான்ஷியல் ரொட்டேஷன் இல்லாமல் போயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தாங்குவாங்க, கை பணத்தை ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி, அப்புறம் கைமாத்தா வாங்கி கடன் வாங்கி வாங்கி மூழ்கி இப்படி போகிறது தான். ஆனால் எந்த பொருளும் விற்று போகிறது தான். ஆனால் முடக்கம் ஏற்பட்டு விட்டுச்சுனாக்கா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸில் காசு போட்டிருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்கள் கை காசு போகும், அடுத்தவங்க கை காசு போதும், மீன்ஸ் கடன் வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடன் பேங்க்கில் வாங்குவோம், அவங்களுடைய டார்ச்சர்ஸ். இப்போ மன நிம்மதியே இல்லாமல் நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுவீங்க? ஆக தொழில் முடக்கத்தை போக்க வேண்டும் அப்படின்னா ஒரு மூணு பொருள் முக்கியமாக தேவை. அது மூலிகை பொருள் தான். நம்ம வந்து அழகாக ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, அந்த வெள்ளை துணியில் மீன்ஸ் இதுதான் உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஃப்ரெண்டில் கட்டலாம், இல்லை அது அசிங்கமாக இருக்குன்னு வச்சிங்கனாக்கா ஒரு பவுல் மாதிரி வச்சு அதை போட்டு வச்சுக்கலாம், உங்கள் ஆஃபீஸ் ரூமில் வச்சுக்கலாம், கேபினில் வச்சுக்கலாம். இந்த முருண்டை முக்கிய முக்கியமானது. அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா முடக்கத்தான் கீரை, இந்த மார்க்கெட்டில் கிடைக்கிது பார்த்தீங்களா, அதை வாங்கி காய வச்சுக்கோங்க. அதான் முடக்கு அறுத்தான் கீரை, உடம்புல முடங்கி போனாலும் அதுதான், வீடு முடங்கி போனாலும் அதுதான், தொழிலில் வந்து முடங்கி போனாலும் அதுதான் தி பெஸ்ட்டு. அதாவது அதோடைய தலை, தண்டு, வேர், முடக்கத்தான் கீரையோட வேர் முழுக்க காய வச்சு அப்படியே அந்த துணியில் வைக்கிறீங்க. அடுத்தது சவுக்கு, சவுக்கு மரம், அது கொஞ்சம் தேடினா கிடைக்கும், ஏன்னா கிராமங்களில் கிடைக்கும். இல்லைன்னா இந்த விறகு விற்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் சவுக்கு மரத்தோடைய, இல்லைன்னா நாட்டு மந்து கடையில் சவுக்கு இலையை கட்டிங்கன்னு தரும். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைபாஸில் ரோடு போனீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் இருக்கும், கொஞ்சம் அலைஞ்சி தெரிஞ்சு அதை மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். சவுக்கு சவுக்கியமாக்கும், முடக்கறுத்தான் முடக்கை உடைக்கும், முடக்கை அறுக்கும். அதனால தான் இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பிரியாணி இலை, இந்த பிரியாணி இலையில் இருக்கக்கூடிய வாசம் இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப சூப்பர். அது வந்து வாஸ்துக்குன்னே இருக்கக்கூடியது வாசம். அது ஒரு பத்து இலை அவ்வளோதான், கொஞ்சம் பச்சைக்கருப்பு வரும். அழகாக முடிச்சு போட்டு வச்சு பாருங்கள், தி பெஸ்ட் எனர்ஜி. அதேமாதிரி ஒரு முடிச்சு போட்டு அதேமாரி புகையாகவும் போடலாம். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு இந்த டைமில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடுப்பு கறி ஏற்றி அதில் கறியெலாம் போட்டு நல்லா புகை வரும்போது சாம்பிராணியோட இந்த முடக்கறத்தான் கீரை, சவுக்கு கீரை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா சவுக்கோட இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்கள் பச்சைக்கருப்பூரம், பிரியாணி இலை, ஓகேங்களா? இதெல்லாம் போட்டு அழகாக புகை காட்டினீங்கனாலே இந்த தடங்கல்கள் வீட்டில், இது வீட்டுக்கும் செய்யலாம், எங்கெங்கெல்லாம் வந்து தடங்கள்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த புகையை சுவாசித்தால் உடம்புல இருக்கக்கூடிய முடக்கும் உடைந்து போகும். ஆக எல்லாத்துக்குமே முடக்கையும் சவுக்கு சௌக்கியமாக்கும், அதேமாரி உங்களுக்கு இந்த மூணு பொருளையும் அழகாக போட்டு நீங்கள் புகை போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அங்கே ஒரு வெளிச்சம் இருக்கும். அதனால தான் வீட்டில் இந்த வாஸ்து தோஷமாக இருந்தாலும் சரி, முடங்கிய தொழில், ஒதுங்கிய தொழில் இதெல்லாம் அந்த இடத்துல நம்ம இதை போட்டுகிட்டே வந்தோம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுதல் இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டால் எப்படி மாறுதல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த புகை போடும் பொழுது இந்த முடங்கு அறந்து போச்சுனாலே பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் இப்போ ஒரு கஸ்டமருக்கும் ஒரு டீல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி, கெமிஸ்ட்ரி லிங்க் அப்படிம்பாங்க. எப்படி ஒரு ஃபோன் வந்து உங்களுக்கும் எனக்கும் பேசினாக்கா லிங்க் ஆகுதோ, இந்த கெமிஸ்ட்ரி லிங்க் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறவங்க தராமல் இருப்பாங்க. எப்போ முடக்கு இருக்கும் பொழுது இது நீங்கிச்சுனாக்கா அந்த இது கட் ஆகிடும். கெமிஸ்ட்ரி கார்ட் கட்டிங் அண்டு கனெக்டிங் அண்டு டிஸ்கனெக்டிங் சொல்லலாம்,
டிஸ்கனெக்டாக இருக்கிறது சேர்ந்துக்கும். அப்போது அவங்க என்ன நினைப்பாங்க, ஆக ஏன் அவருக்கு நம்ம கொடுக்காமல் இருப்போம், கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நெகட்டிவிட்டி இதெல்லாம் கட் ஆகிடும். பாசிட்டிவ் வந்து எங்கெங்கெல்லாம் கட் ஆகிருந்துச்சோ, கார்டு கட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கார்டை வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி இருக்கிறது வந்து கனெக்ட் ஆகும், நெகட்டிவிட்டி பிடிச்சிருக்கிறது இப்படி வெளியில் போயிடும். ஆக பாசிட்டிவ்லாம் எங்கள் லிங்க் ஆக ஆரம்பிச்சுன்னா நம்ம அவருக்கு பணம் கொடுக்காமல் இருக்கும் அப்படின்னு யோசித்து செய்யற முன்னாடி ஏன் கொடுக்காமல் இருக்காங்கன்னே தெரியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிருக்கும். ஆனால் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இப்போ புரிஞ்சுக்குவாங்க, உங்கள் வழிவேதனைகளை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா கார்டு கனெக்ட் ஆகிடுச்சு, உணர்வு பூர்வமான ஒரு லிங்க்கு ஃபார்ம் ஆயிரும். ஆக சப்போர்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்படி தான் முடக்கு தீரும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.